கவனித்து
பார்க்கின்ற பொழுது பயம் நிறைந்த ஒரு சூழல். வயல்வெளியில் ராப்பொழுதில் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த ஒரு நிலையிலே தேவதூதன் அவர்களுக்கு காண்பிக்கின்றார். ராப்பொழுதில் வயல்வெளியில் ஊருக்கு புறம்பே அவர்கள் இருக்கின்றார்கள். அபாயங்கள் நிறைந்த பாதுகாப்பின்மை என்கின்ற ஒரு சூழலை. Their lives were insecure, they were keeping watch over the night. Unsafe life. பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் மேய்ப்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு நிலையில் தெய்வ தூதர்கள் அவர்களுக்கு காணப்படுகின்றார்கள். தெய்வ தூதர்களை அவர்கள் கண்டவுடனே மேய்ப்பர்கள் பயம் சூழ்ந்திருக்கின்றது. They were filled with terror. They were terror struck. Fear, afraid. ஏனென்று சொன்னால் தெய்வ தூதர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருமறையில் இறைவனுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக இருக்கின்றது. அதோடு கூட தெய்வ தூதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறை செய்தியை கொண்டு வருகின்ற தூதுவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே மேய்ப்பர்கள் பயந்தார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்திருப்பார்களோ. திருமறையில் பழைய பாட்டின் பகுதிகளை பார்க்கின்ற பொழுது அநேக இடங்களில் இறைவனுடைய தூதுவர் வந்து இறை செய்தியை கூறுகின்ற பொழுது அது ஒரு நியாய தீர்ப்பு செய்தியாக, மெசேஜ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இவ்விதமாக இருந்தது, எனவே கடவுளுடைய கோபாக்கினை உங்கள் மேல் வரும் என்பதான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பான வார்த்தைகளை இறைவன் தன்னுடைய தூதுவர் மூலமாக உரைத்த வார்த்தைகளை மேய்ப்பர்கள் ஒருவேளை தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்திருக்க கூடும். எனவே பயந்தார்களோ என்னவோ. Did they really think it was a message of judgment upon them? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது நியாய தீர்ப்பு செய்தி அல்ல, மாறாக நற்செய்தியாக உங்களுக்காக இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கின்றார் என்கின்ற நற்செய்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது. For the ones who were filled with terror, for the ones whose hearts were filled and troubled with fear, பயம் நிறைந்த உள்ளங்களில் நற்செய்தி போல் சேருகின்றது. ஊருக்கு புறம்பே இருந்த மெய்ப்பர்களுக்கு, எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட தாழ்ந்த நிலையில் கருதப்பட்ட மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி போய் சேருகின்றதை அங்கு நாம் கவனிக்கின்றோம். அவர்கள் மிகவும் பயந்தார்கள், நியாய தீர்ப்பு செய்தியாக இருக்குமோ என்று சொல்லி. ஆனால் 2 தீமோத்தேயு 1:7 கூறுகின்ற வண்ணமாக கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை அவர் கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் நமக்கு தந்துள்ள இருக்கின்றார். அதுதான் மேய்ப்பருடைய வாழ்க்கையின் அனுபவமாக கூட இருக்கின்றது. மிகவும் பயந்தார்கள், ஆனால் அந்த பயத்திலிருந்து சற்று நாம் பார்க்கின்ற பொழுது திகில் விசுவாசத்தை உண்டாக்குகின்ற ஒரு முயற்சியாக நாம் பார்க்கின்றோம். Their fear were turned into joy and it continued to turn into trust and faith. அவர்கள் தொடர்ந்து அந்த லூக்கா பரிசுத்த லூக்கா 2:8 துவக்கம், குறிப்பாக 15-16 நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நற்செய்தியை கேட்ட மாத்திரத்திலே மேய்ப்பர்கள் பயத்தை விட்டு தெளிவடைந்தவர்களாக தீவிரமாக அவர்கள் செயல்படுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். There was an urgency in their act. There was no hesitation. எந்த அளவிற்கு சத்தியத்தை நற்செய்தி அவர்கள் புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை, ஆனால் விசுவாசம் அங்கு காணப்பட்டது. எல்லோராலும் மிகவும் தாழ்மையாக ஏழ்மையாக கருதப்பட்ட ஒரு கூட்டமாகி எங்களுக்கு இந்த நற்செய்தி வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து தீவிரமாக அவர்கள் செயல்படுகின்றதை அங்கு நாம் பார்க்கின்றோம். They act by faith and not by sight. அவர்கள் இன்னும் காணவில்லை, ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள். உலக இரட்சகர் ராஜா பிறந்திருக்கின்றார், ஆனால் எங்கே அவர் பிறந்திருக்கின்றார்? மாட்டுப் புழுவினில் முன்னிலையிலே அவர்களை நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தூதுவர்கள் கூறிய பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? ஒருவேளை சந்தேகங்கள் இருந்திருக்க கூடும். ராஜாவாக பிறந்திருக்கின்றவர் மாட்டுப் புழுவினில் இருக்கிறாரா என்று சொல்லுகின்ற ஒரு சந்தேகம் இயல்பான ஒரு காரியம்.
ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் விசுவாசித்தவர்களாக துரிதமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். The terror is changed or transformed into trust. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அங்கு நாம் கவனிக்கின்றோம். Though they understood the king being born in a cave, the Messiah in a manger, the Savior in a stable, உலக ரட்சகராக பிறந்த பொழுதிலும் அவர் மாட்டுக் கொள்வதில் ஏழ்மை கோலமாக பிறந்திருக்கின்றார். ராஜாவாக பிறந்த அவர் ஒரு சின்ன பாலகனாக உலக ரட்சகர் என்ற பொழுதிலும் அவர்கள் விசுவாசித்தவர்களாக தீவிரமாக அவர் செயல்படுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். மேய்ப்பர்கள் விசுவாசித்தார்கள். பயத்தினால் நிரம்பியிருந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் கவனிக்கின்றோம். The terror being transformed into trust. விசுவாசித்த மேய்ப்பர்கள் அவர்கள் சாட்சி பகர்கின்றதை நாம் கவனிக்கின்றோம். தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் பார்க்கின்றோம். They become vehicles of bringing the good news, of sharing the good news. 17 மற்றும் 20 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுக்கு சொல்ல எல்லாம் சொன்ன எல்லா சங்கதியும் அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். கேட்ட எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக அவர்கள் பறைசாற்றினார்கள். 20 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து அவர் திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரியதொரு மாற்றம். But the ones whose heart were filled with fear, it's turned into joy. They went home rejoicing. பயம் நிறைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் கழிகூறுதலும் அவர்கள் சாட்சி கொடுக்கின்ற ஒரு ஒளிகளாக பிரகாசிக்கின்ற ஒளிகளாக அவர்கள் மாறுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். This is what Christmas is through the eyes of shepherds. மேய்ப்பருடைய பார்வையில் நாம் கிறிஸ்துமஸை காண்கின்ற பொழுது முதலாவது கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. பாதுகாப்பின்மையான ஒரு சூழ்நிலை, அபாயம் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மேய்ப்பருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் காண்கின்றோம். அவர்கள் நற்செய்தி பறைசாற்றுகின்ற வாகனங்களாக மாறுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது Christmas through the eyes of Mary and Joseph. The kudil decorate பண்ணிருக்கிற இடத்துல எல்லாம் பார்க்கறப்ப நம்முடைய அட்ராக்ஷன் முதல்ல எங்க போவோம்? குடில் உள்ள இருக்கின்ற மரியாள், யோசேப்பு, சின்ன பேபி ஜீசஸ் இல்லைங்களா? அதை சூழ்ந்து மற்ற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் முக்கியமாக இது மூன்றையும் நாம் உள்ளே காண்கின்றோம். மரியாளும் யோசேப்பும் ஒருவேளை இந்த செய்தி அவர்கள் கிடைத்த பொழுது அவர்கள் அதை எப்படியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். The young couple yet to be married, திருமணமாகாத நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியை ஒருவேளை குழப்பங்கள் மத்தியிலும் எவ்விதமாக இது நடக்கும் அல்லது இதனுடைய விளைவு எவ்விதமாக இருக்கும், சமுதாயம் நம்மை ஏற்றுக்கொள்ளுமா, நம்முடைய குடும்ப உறவுகள் நம்மை எவ்வாறாக பேசுவார்கள், நம்மை ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக யூத சமுதாயத்தில் இருந்த the rigidity of the rules and laws in the Jewish community definitely would have brought fear in the hearts and troubled their hearts. ஆனால் மரியாளும் யோசேப்பும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஒரு புறத்தில் அவர்கள் குழம்பியிருந்தார்கள். குழப்பங்கள் இருந்தது, பயம் இருந்தது, சந்தேகம் இருந்தது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி விளைவும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனினும் மரியாள் கூறுகின்ற வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கின்றார். யோசேப்புடைய செயல்பாடை நாம் பார்க்கின்ற பொழுதும் கூட அவர்களுக்கு நாம் காண்கின்ற ஒரு காரியம், ஒப்படைக்கின்றான் தன்னை. அவன் நீதிமானாக கருதப்பட்டிருந்தான். யூத சமுதாயத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட செயல், திருமணம் ஆவதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவள் ஏற்றுக்கொள்வானா
என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் யோசேப்பு பின்விளைவுகளை எண்ணி பார்க்காத தன்னையே அவன் ஒப்படைக்கின்றான். மரியாதையிடத்தில் காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு, யோசேப்பிடத்தில் காணப்பட்ட ஒப்படைப்பு, இரண்டும் எவ்விதமாக வந்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்கள் மெய்யாவுடைய திருப்பணியை புரிந்து கொண்ட நிலையிலே தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். கடவுள் எங்களை பயன்படுத்தட்டும் என்று சொல்லி தங்களையே அவர்கள் அர்ப்பணிக்கின்ற இரண்டு பேரை நாம் இங்கு கவனிக்கின்றோம். The young couple, they are committing themselves to be a part of the big mission that Messiah is going to bring about. The mission of redemption, the mission of salvation. மீட்பின் திருப்பணியில் எங்களையும் ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்தட்டும் என்று சொல்லி தங்களையே அர்ப்பணிக்கின்ற மரியாள் யோசேப்பு. விளைவுகள் எவ்விதமாக இருந்தாலும் கூட தைரியத்தோடு துணிச்சலோடு செயல்பட்ட இரண்டு உள்ளங்களை நாம் கவனிக்கின்றோம். மெய்ப்பர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். பயம் நிறைந்திருந்த மெய்ப்பர்கள், ஆனால் நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது துரிதமாக அவர்கள் செயல்பட்டு தீவிரமாக அவர்கள் சென்று கண்டு நற்செய்தியை பறைசாற்றுகின்ற வாகனங்களாக மாறுகின்றார்கள். ஒருவேளை அவர்களும் யோசித்திருக்கலாம், சமுதாயமே நம்மை ஒதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு நிலை அல்லவா, நாம் கூறுகின்ற செய்தியை பிறர் ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி அவர்கள் தயங்காமல் அவர்கள் பறைசாற்றுகின்ற பொழுது கேட்ட எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். There was no hesitation. மரியாள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுதும் கூட தைரியத்தோடு ஒரு துணிச்சலோடு தங்களையே அவர்கள் அர்ப்பணிக்கின்ற ஒரு ஒப்படைப்பை அங்கு நாம் கவனிக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் காட். இரண்டு காரியத்தை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் காட் டு சென்ட் இஸ் ஓன்லி சன். கிறிஸ்துமஸ் என்பது சுலபமான ஒரு காரியமாக இறைவனுக்கு காணப்படவில்லை. துவக்கத்திலிருந்து எல்லா நிலையிலும் மனுக்குலம் அவரை வெறுத்த ஒரு நிலைதான். மனிதரால் நிராகரிக்கப்பட்ட இறைவன், இவர்கள் என்னுடைய கணங்கள் என்று சொல்லி உடன்படிக்கை செய்த இறைவனை மறந்தவர்களாக, மறுதடித்தவர்களாக, உடன்படிக்கை முறித்தவர்களாக, புனித உறவினை முறித்தவர்களாக வெகு தூரம் சென்ற மனுக்குலம், பலமுறை இறைவன் எடுத்த முயற்சி. நல்லா யோசித்து பாருங்க, மனிதர்களாக நம்முடைய இயல்பான ஒரு தன்மை என்ன என்று சொன்னால், ஒரு கூற்று உண்டு இந்த அந்த வா அழைய வாசல்ல, ஆனால் இறைவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாசலிலும் வந்து அவர் மீண்டுமாக பலமுறை வந்தார். கடைசியாக தன்னுடைய குமாரனையே அவர் அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 53 அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை பார்க்கின்ற பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம், அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் அருமையாக இதை எடுத்து காட்டுகின்றார். ஆதமு முதல் நிராகரிக்கப்பட்டவராக, மனிதரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையிலே இறைந்திருந்தார். பரிசுத்த லூக்கா 13:34 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், எருசலேமே எருசலேமே, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐ வாண்ட் டு கேதர் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன், பட் யூ டிட் நாட் ஹேவ் ஹார்ட் ஃபார் தட், யூ டிட் நாட் ஹேவ் ரூம் ஃபார் தட். எத்தனை தரம் பரிசுத்த யோகா நற்செய்தியாளர் 2 கூட அதுதான் கூறுகின்றார். அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் உலகமோ அவரை கண்டு கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் மத்தியிலே அவர் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
நிராகரிக்கப்பட்டான். He was rejected, despised, not wanted. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இறைவன் மனிதர்களாகி நம்மை வெறுத்து விடாதபடிக்கு உடன்படிக்கையை காத்து நிற்கின்ற இறைவனாக மீண்டுமாக அவர் நம்மை சந்திக்க வருகின்றார். Yet he visits us. Many attempts, he sent his prophets, தீர்க்கர்களை அனுப்பினார், தூதுவர்களை அனுப்பினார், தன்னுடைய வார்த்தையை உரைத்தார். கடைசியாக தன்னுடைய ஒரே பிரான குமாரனை நம்முடைய மீட்பராக இரட்சகராக அவர் அனுப்புகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். Why? Amidst all the rejection and being despised, why did God do what he did? எதற்காக இறைவன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார்? மனுக்குலம் வெகு தூரமாக வந்துவிட்டதே, மீண்டுமாக ஏன் இறைவன் நம்மை சேர்த்து அழைத்துக் கொள்ளத்தக்கதாக தன்னுடைய குமாரனை எதற்காக அவர் தந்து அனுப்பினார் என்று சொல்லி 1 யோவான் 4:9 நாம் பார்க்கின்றோம். நாம் பிழைக்கும்படி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். In order that we might live and have life in abundance, he sends his only son. நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி அவரை இந்த உலகத்தில் தந்து அனுப்புகின்றார். பவுலடிகளால் எழுதுகின்ற பொழுது எபேசியர் 2:6-7 நாம் பார்க்கின்றோம். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட நம்மை அமர செய்வதற்கும் அவரை தந்தருகின்றார். The rich abundance of his grace to be made known to this humankind. The rich abundance of his grace. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். பவுலடிகளால் வெறுமனே வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அந்த ஆழத்தை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். மகா மேன்மையான ஐஸ்வர்யம் நிறைந்த அவருடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக கிறிஸ்துவை அவர் அனுப்புகின்றதை பவுலடிகளால் எடுத்து காட்டுகின்றார். மாத்திரமல்லாமல் அவரோட கூட நாம் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட நாம் அமரும்படியாக மென்மையான உயர்வான ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கும்படியாகவே பாவத்தின் ஆழங்களில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கின்றார். அதுதான் The God who was rejected, the God who was despised, comes in search and he lifts us up from that money grave. அப்படிப்பட்ட பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயர்வான ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவருடைய மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு விளங்க செய்யும்படியாக இயேசுவானவரை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகின்றார். வார்த்தை மாம்சமாகி ஜீவனோடு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக மனிதருக்குள் வாசம் செய்தார் என்று சொல்லி பரிசுத்த யோவான் எழுதுகின்றார். The word that became flesh, it came and dwelt among men. அதுதான் கிறிஸ்துமஸுடைய சத்தியமாக இருக்கின்றது. How could God do all this? எப்படி கடவுள் இத்தனை அளவு நம்மீது இத்தனை அளவு அவர் அன்பை வாய்த்திருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அநேக வசனங்களை நாம் கவனிக்கின்றோம். எந்த அளவிற்கு அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னித்திருக்கின்றார் என்று சொல்லி யாத்திராகமம் 34:7 நாம் பார்க்கின்றோம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காத்துக் கொள்ளுகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். 1000 தலைமுறைகளுக்கு அவருடைய இரக்கத்தை காக்கின்ற இறைவன். Ephesians 5:7 நாம் வாசிக்கின்றோம். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கின்றார். An enlarged heart. God has an enlarged heart. யோசித்து பாருங்க, மனிதனுடைய ஹார்ட் என்லார்ஜ் ஆயிட்டா என்ன ஆகும் தெரியும். ஆனால் God has an enlarged heart. So that his grace, the abundance of his grace, மகா மேன்மையான அவருடைய கிருபை நமக்கு இரண்டு வேண்டும் என்று சொல்லி Ephesians 4:22 பார்க்கின்றோம். என்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் அகற்றினீர் என்று ஏசியா பாடுகின்றார்.
He's blotted out our sins and transgressions, just like a cloud. மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை அவர் அகற்றி இருக்கின்றார். உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய பாவங்களையும் நினையாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் எரேமியா 31:14. அதே இயேசுயா 38 பார்க்கின்றோம், என் ஆத்துமாவை அவர் நேசித்து என்னுடைய பாவத்தை அவர் தன்னுடைய முதுகின் பின்னால் எரிந்து விட்டார் என்று சொல்லி, வாட் அ பியூட்டி! அதுதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் அத்தனை பெரிதாக இருக்கின்றது. அவரை விட்டு வெகு தூரமாக நாம் வந்த பொழுதிலும் மீண்டுமாக நம்மை சேர்த்து அழைப்பதற்காக அவருடைய அன்பினை அவர் வெளிப்படுத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார். நம்மை மன்னித்து சங்கீதக்காரன் கூறுவது போல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கின்றார். He loved us unconditionally. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனை என்று சொல்லி நாம் பாடுகின்ற பொழுது, அத்தனை திரளான பாவங்களையும் நம்மை விட்டு அவர் விலக்கி இருக்கின்றார். ஏன்? நம்மை நேசிக்கின்றவராக, நம்மீது அன்பு செலுத்துகின்றவராக, நம்மை மீட்டெடுக்கும்படியாகவே. எனவேதான் மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். That is the message of Christmas. Christmas through the eyes of God. இறைவனுடைய கண்ணோட்டத்தில் கிறிஸ்துமஸை நாம் காண்கின்ற பொழுது, வண்ண கோலங்கள் அல்ல, பல்சுவை தீப்பண்டங்கள் அல்ல, ஆடம்பரமான அலங்கரிப்பு அல்ல, புது ஆடைகள் அல்ல, மாறாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு உறவு, மன்னிப்பு. உறவு துண்டிக்கப்பட்ட அந்த துண்டிப்பு நிராகரிப்பு மத்தியிலும் இறைவனுடைய அன்பு, மீட்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, நட்பு, அதுதான் எம்பெருமான் இயேசுவுடைய பிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நிராகரிப்பின் மத்தியில் the Lord that conquered humankind, அவருடைய அன்பினாலே நம்மை வென்றிருக்கின்றார். The love that came down on Christmas, a costly grace. அவருடைய கிருபை மகா மேன்மையின் ஐஸ்வர்யமாக இருக்கின்றது. அந்த கிருபை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இறைவன் அவருடைய குமாரனை தந்திருக்கின்றார். மைப்பருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது பெரியதொரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். ஊருக்கு புறம்பே மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள், நற்செய்தியின் பறைசாற்றுகின்ற வாகனங்களாக மாறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். திகில் நீங்கி தீவிரமாய் செயல்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தோடு உறுதியாய் நின்று கண்ட எல்லாவற்றிற்காகவும் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு கூட்டமாக அவர்கள் மாறுகின்றார்கள். மரியாள் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, committed lives, இறைவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து கிறிஸ்துமஸை பார்க்கின்ற பொழுது, a conquered love, கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த வருடமும் கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ்! நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து எவ்விதமான ஒரு கிறிஸ்துமஸை நாம் ஆசிரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். Is there a change within us? உறவு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில், நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையிலும், அந்த நிராகரிப்பின் மத்தியில் நட்பும் அன்பு மீட்பு என்று சொல்லி இரட்சகர் பிறந்திருக்கின்றார். That is the gift of Christmas, the greatest gift, the forgiveness, மன்னிப்பு என்கின்ற பெரிதான ஒரு பரிசை மனுகுலத்திற்கு மேசியா தந்திருக்கின்றார். Can we share that gift with others? மற்றவர்களோடு அந்த பரிசை நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா? ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது வெவ்வேறு இடங்களில் திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு பரிசு தேவை என்று சொன்னால், நிச்சயமாகவே
புதுப்பித்த தருபடியாக இயேசுவானவர் இந்த நாளிலும் காத்துக் கொண்டிருக்கின்றார். The same gift of forgiveness is available even today for all of us. Can we receive it and share it? அப்படிப்பட்ட ஒரு பரிசை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, என்னை தேடி வந்து என்னுடைய பாவங்களை முழுவதுமாக அவர் விலகிவிட்டாரே, அதே விதமாக இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த மன்னிப்பை, அந்த அன்பை, அந்த நட்பை பிறருக்கும் நாம் ஈந்தளிக்க முடியுமா? Can that be the change and transformation in my life? அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் காணப்பட முடியுமா என்று சொல்லி நம்மை நாமே ஆனந்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் பண்டிகையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். எத்தனை தியாகத்தோடு இந்த உலகத்திற்கு, இருள் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். விலையேற பெற்ற ஒரு பரிசினை நமக்கு அவர் தந்திருக்கின்றார். மன்னிப்பை தந்திருக்கின்றார், நட்பை புதுப்பித்து தந்திருக்கின்றார், முறிக்கப்பட்ட உறவுகளை நமக்கு புதுமையாக தந்திருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டவர்களாக பிறரோடும் அதை பகிர்ந்து அந்த ஆசீர்வாதத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடக்க நாம் முயற்சி எடுப்போமா? Can we attempt to reconcile? ஒப்புரவாக்கி அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்தும்படியாக, அன்பினை நிலைநாட்டும்படியாக, மன்னிப்பு என்கின்ற பரிசை பிறருக்கும் நாம் தந்து மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், உறவுகளிலும், திருச்சபையின் வாழ்விலும், உறவுகளிலும் ஒரு புது வாழ்க்கையோடு, ஒரு புது நம்பிக்கையோடு, ஒரு புது வழியை கண்டு கொண்டவர்களாக நம்மால் இந்த பண்டிகையை கொண்டாட முடியுமா? அவ்வகையிலே கொண்டாடும்படியாக இரட்சகராக இயேசுவானவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. The changed lives, the committed lives, the conquered love. God bless us all. Amen. வானத்தையும் பூமியையும் இந்த சத்துவ பலன்களுக்கு ஒரே கட்டணமான